Welcome to Multiple Minds. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல தனிக்குறி சொற்களை பத்தி பார்க்க போறோம். தனிக்குறி சொற்கள்னா ஒரு பேராகிராஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பேரு தனிக்குறி சொற்கள். அது வந்து தனியா கொடுத்திருப்பாங்க. அந்த தனியாக கொடுத்துருக்கிறது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதை நிறைய நம்ம எழுதி எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். அப்போனா தான் அந்த பேராகிராஃபில் அடிக்கடி வரும்போது நீங்கள் எளிமையாக நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் போட்டு எழுத முடியும். இப்போ வாங்க அதுக்கான ஒவ்வொன்றையும் எப்படி ஸ்ட்ரோக் போடலான்னு பார்க்கலாம். அப்பொழுது அல்லது அப்போது, இதுக்கு வந்து பா இருக்கு இல்லையா, அந்த பாவை போடணும். ஆ சவுண்டு வந்ததுனால இது கோட்டுக்கு மேலே போடணும். எப்பொழுது அல்லது எப்போது, அது கோட்டில் போடணும். இப்பொழுது எப்போ இப்போது அப்படிங்கிறத கோட்டை கட் பண்ணி போடணும். அப்புறம் வந்து டா அது இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் அந்த குறிய நம்ம வந்து செய்யணும். இதில் போடணும் அந்த கோட்டுக்குள்ள, கோட்டில் போட்டிங்கன்னா எந்த, கோடை கட் பண்ணிங்கன்னா இந்த. சா இருக்கு இல்லையா, சா தான் நம்ம வந்து போடுறோம். ஆச்சரியமாய், எச்சரிக்கையாய், உசித்தமாய், ஐக்கியமாயினா காருக்குல அதனுடைய குறியை நம்ம போடுறோம் கா. அதே டார்க்காக போட்டிங்கன்னா ஆகையால். அதுவே கோட்டில் போட்டிங்கன்னா, கோட்டுக்கு மேலே போட்டால் ஆகையால், கோட்டில் போட்டிங்கன்னா ஆகையினால். மா அதாவது எண்ணு, நா இருக்கு இல்லையா, நா அது போட்டிங்கன்னா நமது. அதே கோட்டுக்கு கீழே போட்டிங்கன்னா நியாயமாய். அதே கோட்டுக்கு கீழே ஆ சிம்பிளோடு போட்டிங்கன்னா அநியாயமாய். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அங்கு, அங்குன்னு போட்டது டார்க்காக போடணும். எங்கு கோட்டில் எழுதணும், இங்கு கோட்டுக்கு கீழே எழுதணும். இந்த தனிக்குறி சொற்களை நீங்கள் எழுதும் போது என்னென்னா சொல்லிக்கிட்டே எழுதணும், சொல்லிக்கிட்டே எழுதணும். சொல்லிக்கிட்டே நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொன்றையும் 15 லைன் எழுதணும். குறைஞ்சது 15 லைன் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பக்கத்தில் அரை பக்கமாச்சு நீங்கள் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போனா தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு எழுதும் போது உங்களுக்கு சரளமாக வரும். ஆனால் இதுதான் முக்கியம், தனிக்குறி சொற்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதை நீங்கள் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது இப்போ தனிக்குறி சொற்கள் ஈட்டு உயிர்க்குறிகளோடு சேர்ந்தால் அது எப்படி எழுதணுங்கிறத பார்க்க போகிறோம். ஈட்டு உயிர்க்குறிகள்னா என்னென்னு பார்த்தோம், ஆ ஏ ஓ இது பார்த்தோம் இல்லையா, இதான் ஈட்டு உயிர்கள்னு பார்த்தோம். இப்போது அப்பொழுதா, இப்போ அப்பொழுதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரோக் பார்த்தோம், பா பார்த்தோம் இல்லையா. அப்பொழுதா ஆகும் போது என்னது சின்ன இன்று மார்க்கு. அப்பொழுதே ஏ வந்தால் என்ன செய்யணும், சின்னதாக ஒரு அரை சர்க்கிள் அப்படி போட்டு நிப்பாட்டிடணும். அப்பொழுதோ அப்படின்னு வந்தால் என்ன செய்வோம், இப்படி போட்டு அந்த ரவுண்டை ஃபுல்லாக போடணும். இதே மாதிரி எப்பொழுதா அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும், அதை கோட்டில் எழுதணும். எப்பொழுதோ எப்பொழுதேன்னு வந்ததுன்னா அது கோட்டில் நீங்கள் என்ன செய்யணும், இப்படி எழுதணும். எப்பொழுதோனா கோட்டில், கோட்டு மேலேயே நீங்கள் எழுதணும். இதே மாதிரி இப்பொழுதா வந்ததுன்னா கட் பண்ணணும், கட் பண்ணி எழுதணும். இப்பொழுதேன்னு வந்தால் கோட்டுக்கு கட் பண்ணி எழுதணும். இப்பொழுதுன்னா கோடை கட் பண்ணி எழுதணும். இதை நீங்கள் குறைஞ்சது 10 டைம்ஸ் எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது 10 லைன் எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் முற்றுப்புள்ளி வந்ததுன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ முற்றுப்புள்ளி வந்ததுன்னா நம்ம எழுதும் போது முற்றுப்புள்ளி இப்படி வைப்போம் இல்லையா. ஆனால் ஷார்ட்டனில் முற்றுப்புள்ளிக்கு என்ன செய்யணும், சின்னதாக ஒரு இண்டு போடணும். கேள்விக்குறி இப்படி எழுதும் போது அது கேள்விக்குறிக்கு என்ன செய்யணும், அந்த புள்ளி வரக்கூடிய இடத்துல சின்ன இண்டு போடணும். ஆச்சரியக்குறிக்கும் அப்படிந்து இப்படி சின்னதாக இண்டு போடணும். இப்போ கால் புள்ளி போடுவோம் இல்லையா, இப்படி கால் புள்ளி போடுவோம் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அப்படியே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சிறப்பு பெயர்கள், பிறமொழி சொற்கள் வந்தால் ஷார்ட்டனில் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுவாங்கங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேர், இப்போ ஒரு பேர் எழுதுகிற பாருங்க, பாலு பாலு, இது ஒன்று ஒரு பெயர் இல்லையா. இந்த பெயர் வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், இது கீழே ஒரு கோடு போடணும். பெயர் மட்டும் இல்லை, சிறப்பு பெயர்கள், அப்புறம் பேர், அப்புறம் இடத்துக்குள்ள பேர், அப்புறம் ஒரு பிறமொழி, அதாவது பிறமொழி சொற்கள் சொல்கிறோம், அடுத்த லாங்குவேஜ் உள்ள பொருளில் அதாவது பேர் சொல்கிறோம் அப்படின்னா அதனால் நம்ம வந்து தனியாக அதை தெரியணுங்கிறதுக்காக என்ன செய்கிறோம், நம்ம இந்த கோடை போடுதோம். இந்த கோடை நல்லா பாருங்கள், இன்னொரு தடவை போட்டு காமிக்க, பா அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே சின்னதாக ரெண்டு கோடு போடணும், சின்னதாக. ஓகேவா? அடுத்தால பயிற்சி எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ராதா இப்பொழுதே இங்கு வா, உன் பள்ளி எங்கே உள்ளது,
நாகு உன்பால் பழி உள்ளது. ஆகையினால் நீ எச்சரிக்கையாய் நியாயமாய் நீ போ, உசித்தமாய் பேசு. மேகலா இப்பொழுது அங்கே உனக்கு என்ன ஜோலி? அந்த வழி நீ இனி போகாதே. இது ஒரு பேராகிராஃப் இல்லையா? இந்த பேராகிராஃபை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ராதா இப்பொழுதே இங்கு வா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இந்த இப்பொழுதே இங்கு இதுனா பார்த்தீங்கன்னா தனிக்குறி சொற்கள். இதுக்கெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ராதா எப்படி எழுதுவீங்க? ரா தா. ராக்கு ஒரு புள்ளி, ஆ சவுண்டுக்கு ஒரு புள்ளி, தா சவுண்டுக்கு ஒரு புள்ளி. இப்பொழுதே கோட்டில் கட் பண்ணி இப்பொழுதே. இங்கு கீழே எழுதணும். இங்கு வா, வாக்கு வா போட்டு ஆ சவுண்டு வர்றதுனால ஆக்கு ஒரு புள்ளி. இப்போது நம்ம அந்த புள்ளி வைக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லைட்டாக இந்து. ராதா இப்பொழுதே இங்கு வா. அடுத்தது பாருங்கள், உன் பள்ளி எங்கே உள்ளது? இதில் என்ன, இதில் வந்து தனி குறிச்சிருக்கள் என்னது? எங்கே இல்லையா? அப்போ ஒன் ஊ ந ஒன் பள்ளி பா இல்லை அப்படின்னு போட்டுட்டு பாக்கு புள்ளி இல்லி ஈக்கு வந்து இங்கே சவுண்டு புள்ளி. எங்கே, எங்கன்னா கோட்டில் போடணும். எங்கே உள்ளது ஊ இல்ல து உள்ளது. அடுத்தது பாருங்கள், நாகு ஒன் பால் பழி உள்ளது. நாகு இந்த பாருங்கள் என் கா நா ஆ சவுண்டுனால நா ஹூ ஹூனால ஹூ. இது ஒரு பெயர்னால நம்ம என்ன செய்யணும்? சின்னதாக ரெண்டு கோடு போடுதோம். ஒன் பால் ஊ இன் பா இல். பாக்கு வந்து ஆ வர்றதுனால இங்கே புள்ளி வைக்கிறோம். பழி பா ஆ சவுண்டுனால மேலே கோட்டுக்கு மேலே எழுதுறோம். லீ பா லீ உள்ளது ஊ இல்லது. இப்போ அடுத்தது பாருங்கள், ஆகையினால் இனி எச்சரிக்கையாய் நியாயமாய் நீ போ. இதில் என்ன எத்தனை வார்த்தை இருக்குது பாருங்கள். ஆகையினால் தனிக்குறி சொற்கள், எச்சரிக்கையாய் தனிக்குறி சொற்கள், நியாயமாய் தனிக்குறி சொற்கள். அப்போ ஆகையினால் என்ன பண்ணுவீங்க? கோட்டில் போடுவீங்க டார்க்காக. இனி இ நீ எச்சரிக்கையாய், எச்சரிக்கையாங்கும் போது என்ன செய்யணும்? கோட்டில் போடணும். நியாயமாய் கோட்டுக்கு கீழே போடுவோம். நீ நீ என் போட்டு புள்ளி நீ போ பா போட்டு ஓ சவுண்டு போ. அடுத்தது உசிதமாய் பேசு. உசிதமாய்ங்கிறது தனிக்குறி சொற்கள். அப்போ என்ன செய்யணும்? அதை கட் பண்ணணும். பேசு பா சா பே சு போடணும். அடுத்தது பாருங்க, மேகலா இப்பொழுது அங்கே உனக்கு என்ன ஜோலி? மேகலா பாருங்க, மேகலா இது பேர், அதனால் சின்னதாக ரெண்டு கோடு போடுதோம். இப்பொழுதுங்க அதனால் கட் பண்ணுறோம். அங்கே கோட்டுக்கு மேலே எழுதுகிறோம். உனக்கு ஊ நக்கு என்ன, என்னங்கிறதுக்கு என்ன, இன்ன வந்து ரெண்டு, அதனால் நம்ம என்ன செய்யணும்? டபுளாக போடுதோம். ஜோலி ஜோலி க்வெஷ்சன் மார்க்குனால இப்படி போடுதோம். அந்த வழி நீ இனி போகாதே. அந்த அப்படிங்கும்போது என்ன வரும்? கோட்டுக்கு மேலே போடணும். வழி வா லீ வழி. இனி நீ நீ இனி போகாதே. இனி அப்படிங்கும்போது ஈ நீ போகாதே போகாதே புள்ளி. இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்படி எழுதுறத 10 times எழுதணும். இதை 10 lines எழுதணும். 10 lines எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள். ராதா இப்பொழுது இங்கு வா இப்படி சேர்ந்தால ஸ்ட்ரோக் எழுதியிருக்கேன் பாருங்கள். சேர்ந்தால பேராகிராஃப் மாதிரி ஸ்ட்ரோக் எழுதியிருக்கேன்னா இதை நீங்கள் 5 times எழுதணும். 2, 3, 4, 5 times நீங்கள் எழுதணும். இந்த பேராகிராஃப் மாதிரி 5 times. இந்த சிங்கிள் சிங்கிளாக நீங்கள் எழுதுறது வந்து 10 times எழுதணும். அதாவது 10 lines, அதாவது 10 words எழுதணும். இது 5 times இந்த பேராகிராஃப் மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேவா? போன கிளாஸில் நம்ம பயிற்சி பார்த்தோம் இல்லையா, அதை வந்து அதுக்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஆன்சரை பாருங்கள். போன கிளாஸில் கொடுத்த பயிற்சிக்கான ஆன்சர் நல்லா பாருங்கள். நல்லா பார்த்து நோட்டை பார்த்து நல்லா செக் பண்ணிக்கிடுங்க.
கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. நல்லா பயிற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.